அமைச்சர் வீட்டுல இன்னைக்கு மறுபடியும் மிரட்டிட்டு இருக்க. நீங்க நீங்க என்ன உங்க ஈடி இருக்குங்கிறதுக்காக இடியட்ட ஈடி ஆச்சு. அமைச்சர்கள் முதலமைச்சர் குடும்பம் தவிர மத்தவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுறதாலதான் எப்பயுமே கத்தி மேல நடக்கிற மாதிரியே முதல்வர் உணர்றாரு. பாருங்க அப்படி எல்லாம் நீங்க பேசுற பேச்சுக்குதான் அவங்க போய் டெல்லிக்கு போய் காலில் வந்துட்டு வராங்க. யாரு பாத்துக்கணும் சும்மா நாங்க ஒன்னும் காலில் விழ வேண்டிய அவசியம் எங்க நீங்க விழல. அப்புறம் அந்த குடும்பம் போய் வந்து அந்த குடும்பம் எல்லாம் ஒண்ணு விழவும் இல்ல எந்திரிக்கவும் இல்ல சும்மா இருக்க. அதெல்லாம் கிடையாது. 80 60 கிடையாதுங்க. சும்மா நீங்க சும்மா இருக்க. பிரதமர் அவரோட போட்டோ ஒரு சின்ன அளவுல உங்களுக்கு மனசு தேவை என்னத்துக்கு அந்த அவருடைய போட்டோ அதுக்கே வைக்கணும். மத்திய அரசுடைய நிதி கிடையாது அது. மத்திய அரசு எங்க இருந்து கொண்டு வந்துச்சு? மத்திய அரசு நிதி எங்க இருந்தா கொண்டு வந்துச்சா? அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்துச்சா? ஏன் உங்க வீட்டுல கலா அவங்க அப்பா வீட்டுல இருந்து வந்துச்சா? இவ்வளவுலாம் வாய்க்கிட்டே பேசுறீங்கல்ல போய் பார்லிமெண்ட்ல பேசுங்க பாப்போம். தமிழ்நாட்டை தனிநாடு ஆக்கிடுவோம். அங்க போன உடனே பம்மி அப்படி நீங்க வேற இங்க பாருங்க. இவங்களுக்கு முதல்ல நிதி மேலாண்மைனா ஒண்ணுமே தெரியாதுங்க. சப்போஸ் இந்த டிபேட் கிளம்பாம இந்த சர்ச்சை கிளம்பா அந்த 4000 ஸ்லாட்டோட அப்படியே நிறுத்திருப்பீங்கல்ல. அப்ப கிட்டத்தட்ட 2000 கோடி என்ன பண்ணிருப்பீங்க நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஆமா அப்ப ஆமா தான் சொல்லுங்க நீங்க வேற நாங்க செலவு செய்யாம அதை திருப்பி அனுப்புறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா பைத்தியம் முடிக்கல. பைத்தியம் கிறுக்கு பிடிச்சிருக்கு. இல்லன்னா பாருங்க, இல்லன்னா நீங்க பாருங்க, எல்லாரும் கத்தி நிக்கிறோம்ல. மந்திரி சபையில உங்களுக்கு இடம் வர்றதுக்கு இடம் தரணும் தரணும்னு இவங்க ஒண்ணு ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு வந்தாலும் கம்முங்கிறாங்க. இது என்ன பார்வை? இது அதே பார்வை தான் அந்த மக்களை ஒதுக்குற பார்வை. நான் தானே கேள்வி கேட்டாரு உங்களை கேள்வி. அப்படிதான் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் தப்பு வந்து சொல்றது என்னங்க? தப்பா சொல்றோம் என்ன சொல்றோம்? 3000 கோடி நாங்க அனுப்புவோமா? எங்களுக்கு என்ன பைத்தியம் அனுப்பிருக்கீங்களே? எங்களை வந்து வேணும்னு திராவிட மாடல் அரசை நீங்கள் பச்சையா பொய் பேசி திராவிட மாடல்கள் திருப்பியும் வந்து சொல்லி ஏதாவது வாயை கலர்றாங்க. ஆமா நீங்க ஒரு மாடல் அரசும் போகலாம், ஒரு நாடு ஆட்சி பண்ணாலே போதும் இங்க. அதுக்கே துப்பு இல்லையா? இவர் வந்து திராவிட மாடல்ல வேற பண்றாரு. அதெல்லாம் அப்ப சரி. அம்மாயா இப்ப ஓபிசி ஓபிசின்னு இவ்வளவு நாள் ஓபி அடிச்சுட்டு இருந்தாரு பிரதமர், அவரே ஓபிசி இல்லையா? ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. அதெல்லாம் கால் புணர்ச்சிங்களா? ராகுல் காந்தி போட்ட சுத்த பிராமணர். அது நாங்க அப்படிதான் பேசுவோம். பெரியார் அவர் வந்து பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்த பெரியாரு. அந்த வழி வந்த நீங்க ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கலாம். இரியா அரசியல்களுடைய நேர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமராஜ் நாடு ஐயா அவர்களும், புரட்சி தமிழர் கட்சி பரையர் பேரவை தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவங்களும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். முதல்ல நான் முனைவர் காமராஜ் ஐயா அவர்கிட்ட தொடங்கலான் இருக்கேன். நேற்றைய தினம் உங்க அரசாங்க எம்பி ஆளுங்கட்சி எம்பிகள் வந்து டெல்லியில போராட்டம் நடத்தினதை நம்ம பார்க்குறோம். தமிழகத்திலையும் பரவலாக வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் பரவலாக பல இடங்களில் வந்து அல்வா கொடுத்து ஒரு நூதன முறையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்க. இப்போ ஒரு பழைய ஃபார்முலாவை திருப்பி நீங்கள் கையில் எடுத்துட்டீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வேற மத்திய அரசு விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற சிறக்கே இல்லையா? திருப்பியும் வந்து மாநில அரசு வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்குது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு வச்சு ஒரு போராட்டம் நடத்திட்டுருக்கு, எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க?
இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னு தெரியாது அவங்களுக்கு. இப்போ சென்னையில் தானே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது இதே ராஜ்நாத் சிங் வந்தாங்க, ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்கல்ல, வெள்ளத்துக்குன்னு ஒரு டீம் எல்லாம் வந்து பார்த்தாங்கல்ல, என்னத்தை புடுங்கினாங்க வந்து பார்த்தார்கள் என்ன புடுங்கினாங்க சொல்லுங்க. 6000 ரூபாய் அதில் 80% வந்து மத்திய அரசினுடைய நிதினு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அவனுக்கு ஏதாவது அறிவு இருந்திருக்கணும் சார். ஒரு தேசிய கட்சியினுடைய கண்ணி என்ன அந்த ஆளுக்கு என்ன கண்ணியா பேசணும் பேசிட்டோம் என்ன அந்த ஆளுக்கு என்ன கண்ணிய தேவை இருக்கு என்ன கண்ணியா 80 பைசா அவரு தான் அவன் அப்பா வீட்டுல இருந்து 80% அவன் அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தாரா இல்ல அவங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தாரா? யாரு காசியா? இங்க நம்ம கிட்ட 1 ரூபாய வரிய வாங்கிக்கிட்டு அந்த வரிக்கு கொடுக்கறது 29 பைசா தான் நமக்கு ரிட்டர்னே கொடுக்குது. அதுல 80 பைசா அவங்கதுன்னு சொன்னா என்ன அர்த்தத்துல பேசுற? நீ ஏன் புரிஞ்சுதான் பேசுறீங்க? நீ படிச்ச பிள்ளை தானே. அண்ணாமலை அவர்கள் பாரு, அண்ணாமலை ஆகுது, நொன்னாமலை ஆகுது. நீங்க அண்ணாமலைக்கு எல்லாம் எப்பயோ அரவரை போட்டாச்சு, இதோட ஓஞ்சு போயிடுவானுங்க பாரதிய ஜனதா கட்சி பாருங்க. தமிழ்நாட்டுல ஓஞ்சு போயிடும். இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. என்ன அனுமதிக்க முடியாது? பேசி பேசி ஒரு காலத்துல ஸ்டாலின், உதயநிதி மிச்சம் இருக்கிறவங்களும் தட்டுத்துக்கு வச்சிருவாங்க. இவங்க கொஞ்சம் ஒரு அரசியல் நாகரிகமா பேசு. என்ன நாகரிகம்? என்ன நாகரிகம்? நான் மத்திய அரசு கீழே இருந்தீங்கன்னா இவ்வளவு ஆட்டம் ஆட்டம் போடுறீங்க. என்ன அதுக்காக காலங்கால வந்து இன்னைக்கு 5 மணிக்கே போய் அவரு நம்ம ஒவ்வொரு ஆமா மாண்புமிகு அமைச்சர் வீட்டுல இன்னைக்கு ஈடிய விட்டு மறுபடியும் மிரட்டிட்டு இருக்க. நீங்க நீங்க ஈடி இருக்குங்கிறதுக்காக இடியட்ட ஈடி ஆச்சு. அமைச்சர்கள் முதலமைச்சர் குடும்பம் தவிர மத்தவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுறதாலதான் எப்பயுமே கத்தி மேல நடக்கிற மாதிரியே முதல்வர் உணர்றாரு. பாருங்க அப்படி எல்லாம் நீங்க பேசுற பேச்சுக்கு தான் போய் டெல்லிக்கு போய் காலில் வந்துட்டு வராங்க. யாரு பாத்துக்கணும் சும்மா? நாங்க ஒன்னும் காலில் விழ வேண்டிய அவசியம் எங்க? நீங்க விழல. அப்புறம் அந்த குடும்பம் போய் வந்து வந்து குடும்பம் எல்லாம் ஒண்ணு விழவும் இல்ல எந்திரிக்கவும் இல்ல. சும்மா இருக்க ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க, நம்ம 1 ரூபாய் 29 பைசா திருப்பி வருதுன்னு. ஆமா, இது என்ன சரியான அணுகுமுறை தானா? ஏன்னா இப்போ இந்தியாங்க இந்திய ஒன்றியத்துல நம்ம இருக்கிறோம், எல்லா மாநிலங்களும் உள்ளடக்கியதுதான் இந்தியா. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப தமிழ்நாட்டுல வந்து மாவட்டம் முழுக்க வந்து நம்ம டாக்ஸ கலெக்ட் பண்றோம். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வரும் டாக்ஸ், அரியலூர்ல இருந்து சென்னைக்கு வரும் டாக்ஸ். இப்ப நீங்க சொல்ற அளவு கோட்டின்படி பார்த்தோம்னா கோயம்புத்தூருக்கு வெண்ணையும் அரியலூருக்கு நம்ம சுண்ணாம்பு தான் கொடுக்க முடியும். அப்படிதான் நம்ம நடத்துறோமா? அப்படி எல்லாம் இல்ல. நீங்க வந்து எங்கெங்க திட்டங்கள் எங்கெங்க ப்ராஜெக்ட் நடக்குதோ எல்லாத்துக்குமே தமிழக அரசு ஈக்குவலா தான் பங்கு பிரிச்சு தான் கொடுத்துட்டு இருக்கு. அரியலூர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அடையலையாங்கிறது நீங்க அரியலூர் போய் பாருங்க. அரியலூர்ல எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிருக்கு, அரியலூர்ல சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றேன். பாரு கண்ண, கோயம்புத்தூர்ல இருக்கிற தொழிற்சாலைகள் அந்த தொழில் முனைய இருக்கக்கூடிய அந்த வசதிகள் எல்லாம் ஒரு பட்டி தொட்டில எல்லாம் இருக்குமா? எல்லா இடத்துலயும் இருக்குமா? பெரம்பலூர்ல இருக்குமா? அந்த மாதிரி இந்தியா தமிழகத்தினுடைய ஒப்பீட்டுக்கு நான் சொல்றதை கேளுங்க. தமிழகத்துல நாடு சுதந்திரம் அடையும் போதே தமிழகத்தினுடைய மான் சிஸ்டர் எது எது சார் படிச்சிருக்கீங்கல்ல பள்ளியில பாடத்துல படிச்சீங்கல்ல? எது? கோயம்புத்தூர் தான் மான் சிஸ்டர். இந்தியாவுடைய மான் சிஸ்டர் மும்பை. தமிழகத்தினுடைய மான் சிஸ்டர் கோயம்புத்தூர், சரிங்களா? ஆகையினால தொழில்துறைகளில் வந்து கோயம்புத்தூர் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் டெவலப் ஆயிடுச்சு. அதனுடைய டெவலப்மெண்ட்டு அபிவிருதமான வளர்ச்சி, புரியுதுங்களா? அதே வளர்ச்சி வந்து எல்லா மாநிலங்கள் மாவட்டங்கள்லையும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ இப்போ பின்தங்கிய மாவட்டங்களில் அரியலூரில் ஏதாவது சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. சிவகங்கை இங்கே பாருங்க, இப்போ மகாராஷ்டிரால நல்லா வளர்ந்துருக்கு, தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருக்கு, வாங்குற வரியில வந்து நமக்கு இதே அணுகுமுறை வந்து 29 பைசா அரியலூர் மாவட்டக்காரன் வச்சானா? இல்ல இல்ல, அரியலூர் மாவட்டத்துல நம்ம இதே அளவுக்குள்ள பெரம்பலூர் மாவட்டக்காரன் வச்சானா? அவங்களுக்கு தான் அதிகமா சலுகை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க புரியாம ராமநாடு வச்சுட்டு வச்சுங்க. கோயம்புத்தூரோ ராமநாடோ சிவகங்கையோ காரைக்குடியோ அங்கே எல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ அதிகமான பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் அந்த பக்கம் தேவகோட்டை காரைக்குடி பக்கம் போய் பாருங்க, வலு வலு வலுன்னு ரோடு போட்டு வச்சிருக்கோம். எல்லாமே
ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு சரிங்களா, அங்கே எல்லாமே கல்லூரி எல்லாமே அங்கே திட்டங்கள் போட்டு நிறைய பண்ணி வச்சுருக்கு. அது எல்லா கவர்மெண்ட்டும் அதுக்கு என்ன, ஒரு காலத்தில் வந்து ராமநாதபுரம் வந்து பின்தங்கிய மாவட்டம், எவனையாவது பழி வாங்கணுன்னா டிரான்ஸ்ஃபர் டு ராம்நாடுன்னு போடுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, ராம்நாடு ரொம்ப நல்ல ஒரு பெட்ரல் ஏரியாவாக மாறி போயிடுச்சு சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கு வந்து அதானியுடைய அது அங்கே தான் இருக்குது, ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் தான் அவருடைய. இப்போ மட்டும் உங்களுக்கு வெளி மாநிலத்தவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படும். இல்லை இல்லை அது நம்ம இல்லைங்க, அவன் போட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுங்க, 400 ஏக்கரால் அந்த ஆள் வந்து மின்சாரம் தயார் பண்ணுறாங்க சரியா. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழகம் வந்து எங்கேயுமே புறக்கணிக்கப்படலை, எந்த மாவட்டங்களும் புறக்கணிக்கப்படலாம், ஈக்குவலைஸாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்மகிட்ட வாங்குகிற வரியில் வந்து நீங்கள் 40 பைசா நீ அங்கே கொடுக்குற கண்ணுக்கு முன்னாடி நமக்கு 29 பைசாவும் உத்தரப்பிரதேசத்துக்கு மத்திய பிரதேசத்துக்கு நீ 40-45 கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்றும் வேண்டாம். 10 இது வந்து அலௌன்ஸ் பண்ணாங்க மெடிக்கல் காலேஜஸ்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு, நமக்கு மற்றதெல்லாம் ஒன்றியத்தினுடைய அந்த ஃபண்டிலிருந்து தான் அந்தந்த ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி திறந்தான். ஆனால் இன்னுமே நமக்கு மதுரையில் கட்ட வேண்டிய அந்த ஆஸ்பத்திரியை வந்து கட்டலை, நமக்கு மாத்திரம் ஜப்பானோட கடன் வாங்கி கட்டுறானா என்ன அவனுக்கு அறிவு. இப்போ ஜீவி பாருங்கள், நீங்கள் நம்மளை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்கிறது நீங்கள் எல்லாம் வந்து புரிஞ்சு தெரிஞ்சு பேசுங்க. ஏன்னா அவர் மூர்த்திக்கு வந்து இந்த விஷயம் தெரியும், தெரிஞ்சாலும் அவர் வந்து இப்போ அவர் அவங்களுக்கு ஆதரவாக பேசணுங்கிறதுக்காக என் கூட கட் பண்ணி பேசுவார், எது நியாயமே இல்லை. நீங்கள் இப்போ ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தை வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மொழி தான் பார்க்குறாங்க, அப்படி எதுவும் தமிழகம் வஞ்சிக்க தான் படுது எல்லா மாநிலத்தை, நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்தி பெல்ட் மாநிலங்களுக்கெல்லாம் போயிருது பணம் அப்படின்ற ஒரு பிரச்சனை கிடைக்கிறது. அப்படிலாம் இருந்தால் இதெல்லாம் தவறான விஷயம். தவறான விஷயம், 29-40 தவறா கொடுக்கலன்னு சொல்லுங்க, 40% அங்கே கொடுக்கலன்னு சொல்லுங்க. அதாவது ஒரு மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் பார்க்கணும், புரிஞ்சுதுங்களா. நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு நிதி மேலாண்மை பற்றி கொஞ்சமாவது அறிவு இருக்கா சார்? ஏற்கனவே நம்ம வந்து 5000 கோடி கடலில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, 5 லட்சம் கோடி அப்படி சொல்லிட்டுனவங்க இப்போ 5 லட்சம் கோடியாக மாறி இருக்காது, 5.5 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. அப்போ 5000 கோடி கடலில் இருந்த நம்ம எப்படி சார் இலவச திட்டங்களை அனுமதிக்கலாம்? ஏற்கனவே இங்கே நடைமுறைக்கு பணம் இல்லை, இன்னொருத்தங்கிட்ட பிச்சை எடுத்து நம்ம வந்து கடன் வாங்கி வட்டிக்கு வட்டி கட்டுற நிலையில் தமிழ்நாடு இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்படி இருக்கிற போது திரும்பவும் இலவச திட்டங்கள்ன்ற பேரில் எங்கேருந்து பணம் வரும்? மக்களை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க, ரொம்ப தவறு. நீங்கள் கொடுக்குற மானியத்தை தவறாக பேசுகிறீங்க. ஏழை எளிய மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒட்டி இந்த ரேஷன் அரிசி வழங்குறாங்க இல்லையா? ஆமா, அதுல யாருடைய புகைப்படம் ஐயா நம்ம ஒட்டுறோம் ஐயா? 6 ரூபா நடுவண் அரசு கொடுக்குது, 28 ரூபா ஐயா, 2 ரூபா நம்ம அரசு வெறும் 6 ரூபா தான் கொடுக்குது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த மாநிலத்தில் எல்லாமே நம்ம காசை வாங்கிக்கிட்டு அதான் நான் தான் சொல்கிறேனே, 29 பைசா நீ திரும்ப கொடுக்குற, அந்த 29 பைசாவில் தான் நீ இதெல்லாம் பண்ணுற. ஏழை எளிய மக்களுக்கு நான் வீடு கட்டி தர்ற திட்டம் பிரதமர் அவாஜ் யோஜனான்னு இருக்குதே, பிரதமர் அவாஜ் யோஜனா 100% பிரதமர் அவாஜ் யோஜனாவா? 40% தான் அவங்க காசு, 160% தமிழ்நாடு அரசு காசு. இதெல்லாம் பொய், என்ன பொய் பேசுறாரு? ஏங்க நான் தாங்க டைரக்டர், எல்லாத்துலேயும் மத்திய அரசு நிதி நிறுவனம் தாங்க, மத்திய அரசு தாங்க அதிகமான, அதெல்லாம் கிடையாது, 80-60 கிடையாதுங்க. சும்மா நீங்க மத்திய அரசு நிதி கிடையாது அது, மத்திய அரசு எங்க இருந்து கொண்டு வந்துச்சு? மத்திய அரசு நிதி எங்க இருந்து கொண்டு வந்துச்சா? உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்துச்சா? ஏன் உங்க வீட்டுல, அவங்க அப்பா வீட்டுல இருந்து வந்துச்சா? கர்நாடகாவை சேர்ந்த ஒரு எம்பி போய் பார்லிமெண்ட்ல பேசலாம், இதே மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா நாங்க வந்து கர்நாடகா தனி நாடு கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படும் சொன்னாங்கல்ல, இவ்வளவு வாய்க்கிடையே பேசுறீங்கல்ல, போய் பார்லிமெண்ட்ல பேசுங்க பாப்போம், தமிழ்நாட்டை தனி நாடு ஆக்கிடுவோன்னு.
பேசுங்களா பேசத்தான் போறோம் பேசுங்களா பாப்போம் பேசுறதுக்கு என்ன மூத்திரை சந்தில ஒரு கூட்டம் போட்டு இதே மாதிரி நீடிச்சா நாங்க தனிநாடு கோரிக்கை எடுக்க வேண்டி இருக்கு ஏதாவது ஒரு மூத்திரை சந்தில பேசுவீங்களே தவிர முக்கியமான இடத்துல போய் நீங்க பேச மாட்டீங்க அங்க போன உடனே பம்மி அப்படி நீங்க வேற இங்க பாருங்க இவங்களுக்கு முதல்ல நிதி மேலாண்மைனா ஒண்ணுமே தெரியாதுங்க ஒருத்தன் வந்து ஒழுங்கா நிதி மேலாண்மை எப்படி இருக்கும் இது எதை செய்யணும்னு சொன்னான் அந்த ஆளத்துக்கு ஐடி விங்ல போட்டு ஐடி மினிஸ்ட்ரேட்ல போட்டு வேற எவனோ ஒரு மொக்கைய உங்களுக்கு சொல்றால உங்களுக்கு கமிஷன் சரியா கொடுக்கறால போட்டு இந்த மாதிரி நீங்க நடத்துறீங்க 4000 கோடி செலவு பண்ணீங்க சொன்னாங்கல்ல 4000 கோடி செலவு பண்ணீங்கன்னு சொன்னீங்க உடனே போட்டிருக்கீங்க அண்ணாமலை அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வச்சார் தமிழக அரசு மீது. மத்திய அரசு வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் உயர்த்துறதுக்காகவே 10,000 கோடி அவங்களுக்கு ஒதுக்கியதாகவும் தமிழக அரசு வந்து அதை செலவிடாம மீண்டும் மத்திய அரசுக்கே அதை திருப்பி அனுப்பிட்டதாகவும் சொல்றாங்க. இது ஒரு கையாளாத அரசு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த ஜனவரி வரைக்கும் சார் ஒதுக்கப்பட்ட நிதியில 30% செலவு பண்ணிருக்காங்க. இது ஏப்ரல்ல முடிஞ்சிடும், இன்னும் 3 மாசம் இருக்கு. 3 மாசத்துல நீ 70% செலவு பண்ணுவியா? எப்படி பண்ண முடியும்? 6 மாசத்துல வந்து 30% செலவு பண்றேன்னா இன்னொரு 3 மாசத்துல எவ்வளவு செலவு பண்ணுவ நீ? அப்போ சாரி 9 மாசத்துல மிச்சம் பேலன்சிங் இருக்குல்ல, இதுல நீ எவ்வளவு செலவு பண்ணுவ? அப்போ உனக்கு இந்த நிதி மேலாண்மை தெரியலன்னு அர்த்தம். இல்லை தெரியல, ஒன்று தெரியலன்னு சொல்லு. இல்லை எனக்கு நிதி மேலாண்மை நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் எஸ்சி மக்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் போய் சேரக்கூடாது, நாங்கள் முடிவு பண்ணி செலவு பண்ணல. இது ரெண்டில் ஒன்று தானே, ஒன்று தெரியாமல் இருக்கணும், ஒன்று திறனற்ற அரசாக இருக்கணும். ஆமாம், ஒன்று தெரியாமல் இருக்கணும். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்னா இவனுக்கு எது கொடுக்கணும் காசு? அந்த பணம் வந்ததே லேட்டுங்க. அவன் ஆகஸ்ட்ல தான் அந்த பணமே வந்திருக்கு. சும்மா நீங்க பாட்டுக்கு பயோடேட்டா தெரியாம பேசக்கூடாது. ஏதாவது அர்ஜென்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் வந்ததே வந்து ஆகஸ்ட் மாதம்தான் வந்திருக்கு, சரியா? ஆகஸ்ட் மாதத்தில் வந்த பணத்தை பணம் இல்லாமல் எதுவுமே டெண்டர் கொடுக்க முடியாது. அவன் பணத்தை லேட்டாக அனுப்பிச்சான்னா நம்ம டெண்டரே லேட்டாக பண்ணுவோம். லேட்டாக தானே வந்துச்சு. நீங்கள் போ, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் இதை எழுதி கேளுங்க. அதான் உங்களுக்கு தகவல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க தான் எஸ்சி எஸ்டி மக்களை வந்து தெய்வமா மதிக்கிறது எங்க திராவிட மாடல் அரசு தான். ஆமா பாருங்க, நல்லா பாருங்க. ஒண்ணு இல்ல, உடனே ஊன்னாக்க உடனே மொபைலை தூக்கிறது. 20, 22, 23 இந்த வந்து மவுலுக்கு 1000, ஆத்தாளுக்கு 1000 கிண்டல் பண்ணா தெரியுமா? ஒரு கேன அந்த ஆளு இந்த தடவைங்க 160 கோடி ரூபாய் அந்த பெண்களுக்கான மாதம் 1000 ரூபாய் தராங்கள, பொன்மகள் திட்டமா? பொன்மகள் திட்டம் தானே அது பேரு, புது புதுமை பெண் திட்டம். அதில் 160 கோடி ரூபாய் ஒதுக்கி 26 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு மிச்ச காசை திருப்பி அமைச்சிருக்காங்க. இன்னொரு பேசுகிறாரு, இதுலேயே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டியில் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கைது பண்ணணும். எப்படி இது 160 கோடி தான் புள்ளி வரும்? 160 கோடி ஒதுக்கி எப்படி நீங்கள் வந்து 26 கோடி செலவு பண்ணி மிச்சத்தை திருப்பி அனுப்புறீங்க? இந்த மாதம் இந்த வருட பட்ஜெட்டில் ஆனால் எப்போ சார் வந்துச்சு? இந்த மாதிரி வந்தது 20, 23 பட்ஜெட்டில்ங்க 3,285 கோடி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்கன்னா 20% பணத்தை நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த காசை கையாளாகாத கையாடல் செய்வதற்கான நீங்கள் நான் சொல்றதை நீங்கள் வாங்கிக்கிடவே மாட்டேங்கிறீங்க. அவன் வந்து இது பொய்யான தகவல் பாருங்க. ஏப்ரல்ல பாருங்க, பொய்யான தகவல் பாருங்க, பொய்யான தகவல் பாருங்க. ஏப்ரல்ல பட்ஜெட் நீ வேற
ஆறு முட்டை ஏப்ரல்ல பட்ஜெட் போடுறான். ஏப்ரல்ல பட்ஜெட்டை போட்டு ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் பணத்தை நமக்கு சாங்ஷன் பண்றான். பணத்தை சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ட்ரெஸரிக்கு பேங்க் பணம் வந்த பின்னாடி தான் நம்ம டெண்டர் கால் பார் பண்ண முடியும். டெண்டர் கால் பார் பண்ணி அந்த ஒர்க்கை நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பண்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஏப்ரல்ல வந்தா நமக்கு மே மாசமே ஃபண்ட் வந்தா தானே நம்ம அதை எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் சார் நீங்க நீங்க சொல்றது வாஸ்தவங்க எப்ப ஃபண்ட் வந்துச்சுன்னு கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து அவர்கள் வந்து கொண்டு சேர்க்க கூடாது, அதனால தான் திருப்பி அந்த பணத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. காலத்துல வருது இவங்க வந்துங்க முதல் தடவை 17% செலவு பண்ணாங்க, அடுத்து 23%, இந்த தடவை 20%. இந்த மாதிரி இவங்க முழுமையா அந்த செலவை பயன்படுத்ததே இல்லை. ஒரு இது அம்பேத்கர் பெயரில் தொழில் தொடங்குவதற்கு ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. 100 கோடி ஒதுக்கிட்டோம், 100 கோடி ஒதுக்கிட்டோன்னு ஊரு முழுக்க தமிட்டாச்சானுல. இப்போ 3,000 கோடி உங்கள் எதிரில் தானே நான் சொன்னேன், 20% திருப்பி அனுப்பியிருக்கேன். அப்போ இதை நாங்கள் சொல்லணுமா வேணாவா? 100 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு நாடு முழுக்க அவ்வியோ இந்த எஸ்சிக்கெல்லாம் தொழில் தொடங்க நாங்கள் 100 கோடி ஒதுக்கிட்டேன்றான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4,000 அப்ளிகேஷன்கள் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது, கொடுக்கப்படாமல். 4,000 அப்ளிகேஷனுக்கு 4,000 அது ஒரு 4,000 வைங்க, நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 4,000 செலக்ட் பண்ணால் இன்னும் ஒரு ஆளுக்கு ஒரு 10 லட்சம்னு வச்சுங்க, இன்னும் ஒரு 400 கோடி தேவைப்படும்ல. 3,000 கோடிக்கு மேலே திருப்பி அனுப்பிடுய, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் திரும்ப அதில் ஒரு 4,000 கோடி அதை டைவெர்ட் பண்ணியப்பா அந்த அப்ளை பண்ணவங்களாம் காசை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு அரசாங்கமாக இருக்கும். நீ வந்து சிறப்பாக எங்களை பார்க்க வேணாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தையே நீ மடக்கிறன்னா உன்னோட பார்வையில் சாத்தியத்தை நாம இருக்குன்னு நான் சொல்கிறேன். திரு காமாட்சி உங்களோட இறுதியான பார்வை. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா என்ன உங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து திறனற்ற அரசு, உங்களுக்கு வந்து நிதியை வந்து மேலாண்மை உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து சென்றடைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு முனைப்பில் நீங்கள் இருக்கீங்கிற குற்றச்சாட்டு வந்து வைக்கிறேன். எங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு பணத்தை, அதுவும் பாவப்பட்ட ஏழைப்பட்ட மக்களுக்கு வரக்கூடிய பணத்தை நாங்கள் செலவு செய்யாமல் அதை திருப்பி அனுப்புறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? ஆமாம், பைத்தியம் முடிக்கல, பைத்தியம் இல்ல கிறுக்கு பிடிச்சிருக்கு. இல்லன்னா நீங்க பாருங்க, எல்லாரும் கத்தி நிக்கிறோம்ல, மந்திரி சபையில உங்களுக்கு இடம் வருது, இடம் தரணும் தரணும்னு ஒண்ணு ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு தானே கம்முங்கிறாங்க. இது என்ன பார்வை? இது அதே பார்வை தான் அந்த மக்களை ஒதுக்குற பார்வை. நான் தானே கேள்வி கேட்டாரு, உங்களை தப்பு தப்பா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் வந்து சொல்றது என்னங்க? தப்பா சொல்றோம், என்ன சொல்றோம் சொன்னா மிஞ்சி போன என்ன சொல்றீங்க? பட்ஜெட்ல பணம் ஒதுக்குனது நடுவண் அரசு உண்மைதான். நடுவண் அரசு எங்களுக்கு பண ஒதுக்கீடு பண்ணி நமக்கு அனுப்புனது ரொம்ப லேட் ஆகுது, தப்பான தகவல். நாங்க டெண்டர் கொடுத்து அந்த பணத்தை செலவு பண்ண இயலாத காரணத்தினாலதான் அந்த இப்போ எக்ஸீட் ஆயிடுச்சு, அந்த இப்போ காலங்குமதி ஆனதுனால போயிடுச்சு பணம் திரும்ப. அது எங்க அரசுல மட்டும் இல்லை, இது கண்டினியூவா நீங்க இவ்வளவு பயோடேட்டா வச்சிருக்காரு. போனது அதிமுக அரசு நேரடியா அரசையும் எடுத்து ஆதரவு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போன் பண்ணி எப்ப நிதி வந்து கேளுங்க. உரிய காலகாலத்தில் பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட உடனே அது நிதி அலகேட் பண்ணப்பட்டதுங்க. இவங்களோட இங்க பாருங்க, நீங்க ஏற்கனவே 4 எபிசோடுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த சொன்னதுனால நான் இதை ஃபோன் பண்ணி பேசுறேன். இது என் சமூகம் சார்ந்த பிரச்சனை, அதனால எனக்கு இதுல டீடைல் எனக்கு தெரியும். நான் எல்லா புள்ளி விவரங்களையும் வச்சுன்னு இருக்கிறேன், வச்சிருங்க. புள்ளி விவரத்தோட தான் நான் சொல்றேன். இப்போ புள்ளி விவரம் நான் அது தப்புன்னு சொல்லல, பணம் திருப்பி போனது தப்புன்னு சொல்லல, போனது உண்மைதான். ஆனா எங்களுக்கு செலவு பண்றதுக்கு காலக்கிரமத்தில் வந்தா தானே டெண்டர் கொடுத்த பணத்தை செலவு பண்ண முடியும். இல்லை, இது நீங்க சும்மா ஒரு சப்ப கட்டு கட்டுறீங்க. இது இப்படியே தாங்க எல்லாம் என்ன உண்மை அப்படின்னா, நான் அந்த சமூகத்தை சார்ந்தவன், எனக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படின்னு. ஏங்க, அவருக்கு தான் வழி இல்லைங்க, எல்லாத்துக்கும் வழி தாங்க. இப்போ பணம் கிடைக்கிறதே பெரும்பாடு. அவரே சொன்னார், 100 கோடி ஒதுக்கிட்டோம் ஒதுக்கிட்டோங்கும் போது இத்தனை 3,000 கோடி பெரும்பாடு நாங்கள் அனுப்புவோமா? எங்களுக்கு என்ன பைத்தியமா? அப்படின்னு அனுப்பியிருக்கீங்களே. அடே ஏயா, இன்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு நாளைக்குள்ள நீ இதை கொடுக்கணும். இங்க பாரு, நாளைக்கே பணத்தை முடிச்சு வேலையை முடிச்சு கொடுக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? பொய்யா பேச. குறைஞ்சபட்சம் 21 நாள் ஒரு டெண்டருக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு டெண்டர் போட மக்கள் வரலைன்னு சொன்னால் திரும்ப ரீகால் பண்ணணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து டெண்டர் இல்லாமல் எந்த ஒர்க்கு நடுவண் அரசு ஒர்க்கு பாருங்க, நாமினேட்டடாக பண்ண முடியாது. நாமினேட்டடில் வேலை பார்க்குற ஒர்க்கு கிடையாது. நீங்கள் சும்மா எல்லாம் டெண்டர் ரெக்கார்டட் எவிடன்ஸு எல்லாம்
இமெயில் டெண்டரில் கொடுத்தாகணும். அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் மிக தவறான செய்தி. எங்களை வந்து வேணும்னு திராவிட மாடல் அரசை நீங்கள் பச்சையாக பொய் பேசி எங்களை வேறு எதுனா வந்துடும் வரும். திராவிட மாடல்கள் திருப்பியும் வந்து சொல்லி ஏதாவது என் வாயை கலர்றாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு மாடல் அரசும் போகலாம், ஒரு தான் ஆட்சி பண்ணாலே போதும் இங்கே, அதுக்கே துப்பு இல்லையா? இவர் வந்து திராவிட மாடலில் வேற பண்ணுறாரு. அதாவது நீங்கள் எப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே எங்களுடைய திராவிட ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்பையெல்லாம் எங்களை தவறாக பேசியே பழகிட்டீங்க. சரியா, மாவட்ட செயலாளர்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்க இந்த ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு? நீங்கள் அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் வரீங்களா மாவட்ட செயலாளராக? ஏன் என்னைய மாதிரி உங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் போகிறாங்க? அதாவது கட்சி ஒன்று, நாங்கள் வந்து ஜனநாயக வந்து நாங்கள் நடத்தலை, நாங்கள் வந்து கம்பெனி தான் நடத்துகிறோம்னு ஐயாவே சொல்லியிருக்கோம். அப்புறம் நம்ம அதில் கேட்குறது இல்லை, கம்பெனி நடத்துகிறாங்கன்ற பிறகு நம்ம அதில் போய் என்ன கம்பெனி ஓனர் என்ன நான் கேட்டிருக்கேன் ஐயா கிட்ட, நீங்கள் ஒரு ஓபிசியை ஒரு முதல்வராக கொண்டு வாங்கலாம் கேட்டிருக்கேன் ஐயா. இல்லை அதில் அப்போ சரி அம்மா ஐயா, இப்போ ஓபிசி ஓபிசின்னு இவ்வளோ நாள் ஓபி அடிச்சுட்டு இருந்தார் பிரதமர், அவரே ஓபிசி இல்லையா ராகுல் காந்தி சொல்லிட்டார். ராகுல் காந்தி தேர்தல் நாட்டில் ஏதாவது ஒரு கால் புணர்ச்சி, அதெல்லாம் கால் புணர்ச்சிங்களா? இரியா ராகுல் காந்தி போட்ட சுத்த ஒரு பட்டியல் ஒரு பழங்குடி சமூகம் ஒரு பெண்ணை ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்தின போது எல்லாரும் பிராமணன் பின்னாடி போய் நின்றவங்க தான் இவங்க. இருங்க சார், சும்மா ஓவர. அதே மாதிரி இந்திரா காந்தி யாரு? இந்திரா காந்தி கணவன் யாரு? மோதிலால் நேரம் வச்சுக்கோ, அவர் யாரு? இந்திரா காந்தி கணவர் யாரு? இந்திரா காந்தி கணவர் யாரு? பிரணாப் காந்தி. என்னால என்னன்னு சொல்லுங்க. பாப்பான் தான். எது பிராமினா சொல்லுங்க. முஸ்லீம்ங்க அவரு. ஆ முஸ்லீம், சரியா? அவரு முஸ்லீம். அதே மாதிரி இவருடைய நேருடைய அப்பா இருக்காருல்ல, அவருடைய சம்சாரம் யாரு? அவங்க முஸ்லீம், சரியா? சரி, பின்ன சொல்ல வரீங்க. இல்ல அது கலப்படமான குடும்பம். நீங்க வந்து இவர் கலப்படமான குடும்பம். ஏங்க அவங்க அம்மா யாரு? புரிஞ்சுக்கோ, பறையர்களுக்கு பூணூல் வந்து உண்டு, அவங்க தான் இருக்கலாம். அவங்க அம்மா யாரு? அவங்க அம்மா யாரியா? அவங்க அம்மா யாரு? யோசிச்சு பாரு, யாருக்கு பிறந்தாரு அவரு? யார் வயித்துல பிறந்தாரு? யாருக்கு பிறந்தாரு? அவங்க அம்மா சோனியாஜி யாரு? யாரு? ஒரு வெளிநாட்டு அம்மா பொண்ணு தானே. வெளிநாட்டு எஸ்சியா? ஆமா, வெளிநாட்டு. வெளிநாட்டுக்கு பிறகுன்னு சொன்னாலும் நாங்க ஆச்சரியப்படுறதுக்கு. ஆமாங்க, அவங்க நாட்டுல அவங்க பேக்வர்டு கிளாஸ் தானேங்க அந்த அம்மா. இதெல்லாம் எங்கன்னா ஏற்புடைய வாதமாங்க பாருங்க. அதாவதுங்க, இவங்க பேரை தக்க வச்சதுக்கு, இவங்க பதவி வர்றதுக்கு என்ன ஒன்றாலும் செய்வாங்க. கருணாநிதி சொல்லுவார்ல, நானும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பெண். அதில் என்ன தப்பா? இவரா போய் அழகிரி, இவரா போய் அழகிரி கிட்டா, எப்போ அழகிரி அழகிரி நீ வந்து ஒரு எஸ்சி பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாரா? அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓபி ராமனுடைய குழந்தையா தான் பொண்ணை பார்த்து, அதாவது எஸ்சி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு பண்ணி வச்சாங்களா? முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. ஒரு எஸ்சி பொண்ணா பார்த்து ஒரு பல்லர் சமூகத்து தேவர உலவெல்லாம் சமூகத்திலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து என் மகன் அழகிரிக்கு கொடுக்கணும், அதால அந்த சமூகத்துல பொண்ணு தேடுங்கன்னு கருணாநிதி சொன்னாரா? ஆமா, சொல்லித்தான். அவர் ஓபி ராமன் என் குழந்தையால இருக்கு பாருங்க, பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் அப்ப இருந்தவங்க, நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நாங்க அப்ப இருந்தவன் ஸ்பாட்ல. அப்ப பிராமணன் பொண்ணு கட்டிங்களா? அதெல்லாம் அது அதுதாங்க, இது வந்து லவ்ங்க, அதெல்லாம் லவ் வருது. அப்போ ஒரு எஸ்சி மக்களை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த வீட்ல இருந்து பொண்ணு எடுத்துக்கலன்னு சொல்றது, பிராமண வீட்டுல கல்யாணம் பண்ணோம்னா அது லவ்ங்க அப்படின்றது. பிராமண வீட்டுல இருந்து எந்த பொண்ணையா எடுத்திருக்கோம்? முரசொலி மாறே அக்கா மகன். இப்ப இவருடைய பையங்க ரெண்டு பேர், மூணு பசங்க இருக்காங்க. மூணு பசங்களுக்கு என்ன கம்யூனிட்டி? பேரன் என்ன? இப்ப அவர் பாருங்க, அவன் எங்கேயா கல்யாணம் பண்ணிப்பானுங்க? அதை வந்த மாதிரி இவங்க கல்யாணம் பண்ணார் கருணாநிதி. இதில் என்ன பெரிய விசேஷம்? நன்றி இருவருக்கும், உங்களை நேரத்தை பகிர்ந்து பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் கார்டனுடன்.